டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். டான் தமிழொழியின் காலை நேர பிரதான செய்திகளை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிறிஸ்தா இனி ஒரு திரு ராசர். முதலில் உள்நாட்டு செய்திகள். இன்றைய தினம் 5 மடத்தியாளர்களுக்கும் அதிக காலம் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஞானக ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி ABC ஆகிய வலயங்களுக்கு 4 மடத்தியாளர்களும் 40 நிமிடங்களும் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளது. ஏனைய வலயங்களுக்கு உட்பட்ட இடங்களில் 5 மடத்தியாளர்களுக்கும் 15 நிமிடங்களுக்கும் மின் துடிப்பு அமலாக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தலைவர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி இரணிமடு குளத்தின் கீழ் நன்னீர் மேம்படியில் ஈடுபட்டு வரும் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் பாரிய நீர்ப்பாசன குளமாக அமைந்துள்ள இரணிமடு குளத்தின் கீழ் சுமார் 7000 மேற்பட்ட விவசாயிகள் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதுடன் 19 வரையான பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் உள்ளடங்களாக 100 மேற்பட்ட நன்னீர் மீன்பிடியின் தொழிலாளர்கள் நன்னீர் மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் மீன்பிடி வலைகள் முதலிகளால் சேதப்படுத்தப்பட்டு வருவதாகவும் தற்போதைய சீரற்ற காலநிலையினால் தொழில்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். வள்ளத்தில் போய் தான் தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். பிள்ளை இல்லாதான் வளர்ந்த பிள்ளைகளும் இல்லை. ஒரு ஆள் விரஜாவும் ஒரு ஆள் காணாமல் போயிட்டுது. அப்போ அதால் போகிறதோட தொழில் செய்கிறேன். ஏன்னா வேறு யாரும் வளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ மகளோட மனுஷனும் அச்சலன் போட்டு மோசம் போயிட்டார். அப்போ அதால் நான் ஒரு ஆள் உழைச்சி தான் 4 பிள்ளையும் பார்த்து தாயையும் பார்த்து விட்டு சிவியாக போய் கொண்டிருக்கேன். இங்கேருந்து வள்ளத்தில் போகிறது புறையிலோட போயிட்டு என்ன காத்துன்றாலும் வர மீனை பிடிச்சி கொண்டு வரது. மீன் இருந்தால் சரி இல்லை அப்படி 2 கிலோ 3 கிலோ மீன் தான் இருந்தது. இவ்வளோ தூரம் போய் வர இதே சம்பவம் தானே. எங்களுக்கு இந்த காட்டு பாதையில் எங்களுக்கு விட்டு சீர்படுத்தி எங்களுக்கு கொஞ்சம் தரமாகுது. எங்களுக்கு கேட்டு கொடுக்குறோம். இதை செய்கிறவங்கிட்ட இந்த கூப்பிடி அதெல்லாம் பெருகினோம் வராயில் போய் கொஞ்சம் பயங்கள் தன்மைகள் இருக்குது. இப்போ அது என்ன காரணத்தால் பயம் இருக்குது? எங்களை புளி பிரச்சனை, கரடி பிரச்சனை உண்டு. கரடி நம்ப சரி 9 மணின்றால் கரடியிலேருந்து வந்துடுது. அதில் போய் எங்களை பயம் நிற்கலாது. அந்த தன்மை இருக்குது. சங்க வீட்டில் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தன்மைகள் இல்லை. அதில் கொஞ்சம் எங்களுக்கு சீர்படுத்தி எங்களை போய் பார்த்து எங்களுக்கு போய் லைட்டுகள் எங்களுக்கு தேவையாக இருக்குது. கொஞ்சம் 3 இடம் போட வேண்டிய தேவையாக இருக்குது. அது கொஞ்சம் போட்டு தந்தால் மிகமொரு தன்மையாக இருக்க வேண்டியது. எங்களுக்கு முதல் வச்சு 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் முடியும் ஒரு செட் வலை கட்டுறதுக்கு. ஒரு இரவிலேயே இல்லாமல் ஆக்கிட்டு போயிடும். அதுலேயும் இந்த மீன் 4 தொழிலுக்கு போனால் தான் எங்களுக்கு வந்து வீட்டு செலவுகளை குடும்ப செலவுகளை நம்ம கொண்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்கு. பிரிட்டனின் உள்துறை அமைச்சர் மற்றும் பிரிட்டனுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகருக்கிடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. பிரிட்டனின் உள்துறை அமைச்சர் பிரீத்தி பட்டேல் மற்றும் பிரிட்டனுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் சரோஜா சிறிசேன ஆகியோருக்கிடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது இரு நாடுகளுக்கும் பொதுவான பாதுகாப்பு மற்றும் குடிபெயர்வு என்பவற்றுடன் தொடர்புடைய விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி இந்த சந்திப்பின் போது பிரிட்டனுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக பிரிட்டன் உள்துறை அமைச்சர் பிரீத்தி பட்டேல் அவரது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கை உயர் ஸ்தானிகர் சரோஜா சிறிசேனவை பிரிட்டனின் உள்துறை அலுவலகத்திற்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளினதும் பொதுவான அக்கறைக்குரிய விடயங்களான பாதுகாப்பு மற்றும் குடிபெயர்வு போன்றவை தொடர்பிலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவு மற்றும் இருநாட்டு மக்களுக்கிடையிலான தொடர்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது என பிரீத்தி பட்டேல் அவரது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் டுவிட்டர் பதிவொன்றை செய்திருக்கும் உயர் ஸ்தானிகர் சரோஜா சிறிசேன தனக்கு அளிக்கப்பட்ட அமோகமான வரவேற்பிற்கு நன்றியை வெளிப்படுத்தினார். வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரஸ் நெதர்லாந்து வெளிவிவகார அமைச்சர் வோப்கே ஹோக்ரைட்டை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். பாரிஸில் உள்ள பிரெஞ்சு குடியரசின் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சில் நடைபெற்ற இந்தோ பசிபிக் ஒத்துழைப்புக்கான அமைச்சர்கள் மற்றும் பக்க அமர்வாக வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரஸ் நெதர்லாந்து வெளிவிவகார அமைச்சர் வோப்கே ஹோக்ரைட்டை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். நெதர்லாந்து வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சருடன் அமைச்சர் பீரஸ் பால்பண்ணையிலான ஒத்துழைப்பு, தோட்டக்கலை, விவசாயம் சார்ந்த தொழில், சுற்றுலா, எராஸ்மஸ் புலமை பரிசல்கள் உட்பட உயர்கல்வியிலான முன்முயற்சிகள் மற்றும் முழு அளவிலான கலாச்சார ஒத்துழைப்பு, குறிப்பாக பாரம்பரிய தலங்கள் மற்றும் கலாச்சார கலைப்பொருட்களை பாதுகாத்தல் போன்ற தலைப்புகளில் கலந்துரையாடினார். நெதர்லாந்தில் உள்ள முன்னணி பல்கலைக்கழகங்களில் பல ஆண்டுகளாக அவர் ஆற்றிய விரிவுரைகள் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் அவரது முனைவர் பட்ட ஆய்வறிக்கையின் தலைப்பு, ரோமன் டச்சு சட்டத்தின் பேராசிரியர் பேரிஸின் அதிகாரப்பூர்வ அந்தஸ்து குறித்து பிரான்ஸ் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் பாராட்டினார். எதிர்வரும் காலங்களில் கொழும்புக்கு விஜயம் செய்யுமாறு நெதர்லாந்தின் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சருக்கு இலங்கையின் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விடுத்த அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். கிளிநொச்சி பழைய நகர பகுதியில் ஒருவர் இறந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி பழைய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பழைய நகர பகுதியில் ஏனையின் வீதிகள் இன்று அதிகாலை ஒருவர் இறந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பழைய நகர பகுதியின் அருகாமையில் இன்று அதிகாலை ஒரு மணியளவில் ஏனையின் வீதிகள் ஒருவர் பயங்கிய நிலையில் கிடப்பதை பொதுமக்கள் அவதானித்துள்ளனர். உடனடியாக 1990 அவசர நோயாளர் காவு வண்டிக்கு அழைப்பு விடுத்து பழைய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை குறித்த நபர் இறந்து பல மணி நேரமாகிவிட்டதாக கடமையிலிருந்த வைத்தியர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர் பழைய மொழிகடியை சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான இளந்திரியன் என்பவராவார். சடலம் தற்போது பழைய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பழைய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு மாகாணத்தில் காணி அபகரிக்கப்படும் விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி தலையிட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் காணி அபகரிக்கப்படும் விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி நேரடியாக தலையிட்டு சாதகமான பதிலை வழங்க வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். இன்று 12 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக ஒரு கவனயீர்ப்பு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். மகாவலி அதிகார சபையின் ஊடாகவும், வன இலாகா திணைக்களத்தின் ஊடாகவும், தொல்பொருள் திணைக்களத்தின் ஊடாகவும், வன ஜீவராசி திணைக்களத்தின் ஊடாகவும், இந்த 4 திணைக்களங்களின் ஊடாக தமிழர்களுடைய காணி அபகரித்து மாட்டு இனத்தவருக்கு வழங்குகின்ற செயல்பாடு தற்பொழுது மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக நாங்கள் கவனிப்பு செய்திருந்தோம்.
நாங்கள் ஒரு கோரிக்கை கடிதமாய் ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்கப்பதற்கு தயாராக இருந்தோம். ஆனால் ஜனாதிபதியோ அல்லது தகுதி வாய்ந்த அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களோ எங்களிடம் அந்த பிரதிகளை பெற்றுக்கொள்ளவில்லை. வடமாகாணத்தில் 888,400 ஹெக்டேர் நிலங்கள் இருக்கிறது. அதில் 392,164 6 ஹெக்டேர் நிலங்கள் ஏற்கனவே வன இலாகா திணைக்களத்துக்குள் இருக்கிறது. ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயத்தில் உடனடியாக தலையிட வேண்டும். ஏனென்று சொன்னால் தற்பொழுது 1988 மகாவலி அதிகார சபையின் ஊடாக மகாவலி எல்வெளியம் கெசட் பண்ணப்பட்டு 34 வருடங்கள் முடிந்து ஒரு தமிழருக்கு கூட அந்த மகாவலி அதிகார சபையினால் அனுமதி பத்திரம் வழங்கப்படவில்லை. மகாவலி எல்வெளியத்தின் ஊடாக 28,000 ஏக்கர் நிலங்களை வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களில் காடுகள் அளிக்கப்பட்டு அங்கு சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். நாட்டினுடைய ஜனாதிபதி இதில் நேரடியாக தலையிட்டு இதுக்குரிய சாதகமான பதிலை அவர் வழங்க வேண்டும். தமிழக நிலங்களை பறிக்காதே. வடமாகாணத்தில் சுமார் 30 மேற்பட்ட பட்டதாரிகள் கடந்த 8 வருடங்களாக பதவி உயர்வுகள் இல்லாமலும் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பயிற்சிகளுக்கு தோற்ற முடியாமலும் கமநல சேவை நிலையத்தில் சேவையாற்றி வருகின்றனர். 2013 பொது நிர்வாக அமைச்சினால் அவர்களுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்ட போது பதில் உத்தியுத்தரவாளர் தான் அந்த பதவி நிலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு நிரந்தர அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களாக கமல சேவை திணைக்களத்தில் கடமை புரிவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கால்நடை பண்ணையாளர்களுக்குரிய அந்த மேய்ச்சல் தரை பிரச்சனை என்பது ஒவ்வொரு அபிவிருத்தி குழு கூட்டங்களிலும் தொடர்ச்சியாக கதைக்கப்பட்டு கொண்டிருக்கிற விடயமாக இருக்கிறதே ஒழிய அதுக்குரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சிகள் எடுத்த மாதிரி தெரியவில்லை. இரண்டாவதுக்குரிய தீர்வு இன்னும் வரவில்லை. சிங்கள மக்களை திருப்திப்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க முடியும் என்ற எண்ணத்தை ஆட்சியாளர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். காணி அபகரிப்பு மற்றும் பௌத்த மயமாக்கலின் மூலம் சிங்கள மக்களை திருப்திப்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க முடியும் என்ற எண்ணத்தை ஆட்சியாளர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். தமிழர்களுடைய தாயக பிரதேசமான வடக்கு கிழக்கிலே அபிவிருத்தி என்ற போர்வையில் நிலங்கள் கபலீகரம் செய்யப்பட்டு திட்டமிட்ட ரீதியிலே சிங்களமயமாக்குகின்ற பௌத்தமயமாக்குகின்ற செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது. சிங்கள பௌத்தமயமாக்குகின்ற செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது. இவை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஒரு பொறுப்புள்ள மூத்த அமைச்சர்கள் கூட எங்களுடைய கோரிக்கைகளை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் ஏதோ சர்வதேச சமூகத்தினுடைய தேவைகளுக்காக இங்கே போராட்டம் நடத்துவதாக கொச்சைப்படுத்துவது என்பது என்னத்தை காட்டுகிறது என்று சொல்லி சொன்னால், இந்த நாடு பொருளாதார ரீதியாக அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற நிலைமையில் கூட நீங்கள் இன்றும் கூட உங்களுடைய கடந்த கால தவறுகளை பற்றி சிந்திப்பதற்கு தயாரில்லை என்பதைத்தான் வெளிப்படுத்துகின்றது. எங்கள் மீதான இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதன் ஊடாக சிங்களமயமாக்கல் பௌத்தமயமாக்கல் மூலமாக பெரும்பான்மையின மக்களை திருப்திப்படுத்தி உங்களுடைய வாக்கு வங்கிகளையும் ஆட்சி அதிகாரத்தையும் தக்க வைக்க முடியும் என்கின்ற அந்த எண்ணப்பாங்கையும் அணுகுமுறையையும் தயவுசெய்து மாற்றிக்கொள்ளுங்கள். எங்களுடைய தேசத்தை நீங்கள் அங்கீகரித்து, எங்களுடைய இருப்பை அங்கீகரித்து, எங்களை ஒரு சக தேசமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய முன்வாரங்கள் அதனூடாக மட்டும்தான் உங்களால் ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். இலங்கையில் மட்டும் சட்டங்கள் என்பது, குறிப்பாக மகாவலி தொடர்பான சட்டங்கள், வனஜீவிராசிகள் தொடர்பான சட்டங்கள் என்பது தமிழினத்தை கருவறுப்பதற்காக மட்டுமே உருவாக்கப்படுகிறது. இந்த போக்கிலே நீங்கள் உடனடி மாற்றங்களை கொள்ள வேண்டும். அரசாங்கம் தோட்ட தொழிலாளர்களிடம் டீதிகள் பீற்ற கோதுமை மா நிவாரணம் வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் குற்றம் சுமத்தியுள்ளார். தோட்ட தொழிலாளர்களுக்கு கோதுமை மா நிவாரணம் வழங்குவதாக அறிவித்த அரசாங்கம் மாவழங்கு முன்னர் தொழிலாளர்களிடம் டீதியை பெற்று அதன் பின்னர் நிவாரணம் வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் இவ்வாறு குற்றம் சுமத்தினார். இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே மரங்களை கண்டாலே அதனை வெட்டி
அகற்றுவதை ஒரு வேலையாக கொண்டிருக்கின்றார்கள். தோட்ட மக்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுக்கின்றோம் என்று கோதுமை மாவிலே 40 ரூபாய் விலை குறைப்பு பெற்று தந்திருக்கின்றோம். எங்களை அவ்வாறு செய்தும் எங்கள் மீது குறை கூறுகின்றார்கள் என எங்களுடைய ராஜாங்க அமைச்சர் ஒருவர் கூறுகின்றார். ஆகவே நாங்கள் சொல்லுகின்றோம், உங்களை நாங்கள் குறை கூறவில்லை, 40 ரூபாய் அந்த குறைத்து கொடுத்ததற்கு. ஆனால் மக்களுக்கு நிவாரணம் கொடுப்பதற்கு நிவாரணத்துக்கு முன்னரே மக்களிடமிருந்து பணத்தை அறவிட்டுக் கொள்ளுகின்ற ஒரு அரசாங்கத்தை இங்கே தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. முற்பணமாக பணம் கொடுத்து நிவாரணம் வாங்க வேண்டிய நிலைக்கு அரசாங்கத்தை தள்ளியிருக்கக்கூடிய, மக்களை தள்ளியிருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கின்றது. தோட்டத் தொழிலாளர்களினுடைய ஜனவரி மாத சம்பளத்திலிருந்து அவர்களுக்குரிய கோதுமை மாக்கென ரூபாய் 1200 வெட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்று வரை அவர்களுக்குரிய அந்த நிவாரணம் கிடைக்கவில்லை. இந்த அரசாங்கம் பேசுவது தான் அளித்த வாக்குறுதி 1000 ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக் கொடுக்க முடியாமல் இன்று அதனை 800 ஆக்குவோம் என பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். கோதுமை மா நிவாரணம் இலவசமாக கொடுப்பதற்குரிய வேலை திட்டத்தை செய்யுங்கள் என்பதனை இந்த உயரிய சபையிலே கேட்டு நிற்கின்றேன். கொரோனா தொற்றின் மத்தியிலும் அரசாங்கம் நாட்டை கட்டியெழுப்பி வருவதாக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். கிராமிய பொருளாதாரத்தை தன்னிறைவு பாதைக்கு இட்டு செல்ல அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். இன்று இந்த COVID-19 காலத்திலும் அரசாங்கம் பல்வேறுபட்ட காத்திரபூர்வமான நாட்டை பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்பதற்கான பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றது. 85,000 மில்லியன் நிதியிலே கிராமிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. எமக்கு தேவையானதை நாமே உற்பத்தி செய்து கொள்கின்ற கிராமிய பொருளாதாரத்தை, அந்த கிராமிய பொருளாதாரத்தினுடைய தன்னிறைவு பாதையிலே நாம் எல்லோரும் இணைந்து செயற்பட வேண்டும். இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும். வடக்கு மாகாண ஆளுநரின் நெறிப்படுத்தலில் வவுனியாவில் நடமாடும் சேவை நடத்தப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநரின் திட்டமிடலுக்கு அமைய வடக்கு மாகாண நடமாடும் சேவை வவுனியா பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மக்களுக்காக நடத்தப்பட்டுள்ளது. இந்த நடமாடும் சேவை வவுனியா காமனி மகாவித்யாலயத்தில் இடம்பெற்றது. வடக்கு மாகாணத்திற்குட்பட்ட காணி திணைக்களம், போக்குவரத்து திணைக்களம், விவசாய அமைச்சு, கல்வி அமைச்சு, ஆட்பதிவு திணைக்களம், விவசாய அமைச்சு, சுகாதார திணைக்களம், உள்ளூராட்சி அமைச்சு, நீர்ப்பாசன திணைக்களம், ஆட்பதிவு திணைக்களம், பிறப்பு இறப்பு விவாக பதிவு திணைக்களம், கால்நடை உற்பத்தி, மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு உள்ளிட்ட பல திணைக்களங்களுக்கும் அமைச்சுகளும் நடமாடும் சேவையில் பங்கேற்றனர். இதில் வவுனியா பிரதேச செயலகத்திற்குட்பட்ட மக்கள் பலரும் பங்கேற்று நீண்ட காலமாக தீர்க்கப்படாதிருந்த பல பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொண்டனர். இதன்போது வடக்கு மாகாண பிரதம செயலாளர் சமன் பந்துலசீன, மாகாண அமைச்சுகளின் உயர் அதிகாரிகள், திணைக்கள தலைவர்கள், அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். ஜாழ்ப்பாணத்தில் 20 வருடங்களுக்கு முன்னர் பத்திரிகையாளர் மயில்வாகனம் நிவலராஜனை சுட்டுக் கொன்றமை தொடர்பான சந்தேக நபர் பிரிட்டனில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் 20 வருடங்களுக்கு முன்னர் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரபல பத்திரிகையாளர் மயில்வாகனம் நிவலராஜன் கொலை சந்தேக நபர் பிரிட்டனில் கைது செய்யப்பட்டுள்ளார். போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணைக்கு பொறுப்பான போலீசார் கடந்த செவ்வாய்க்கிழமை நெதன் ஸ்டாஸ்டில் உள்ள அவரது வீட்டில் வைத்து சந்தேக நபரை கைது செய்தனர் என பெருநகர போலீசின் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 48 வயதான சந்தேக நபர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற சட்டம் 2001 பிரிவு 51 கீழ் குற்றங்கள் புரிந்தார் என்ற சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். 2000 படுகொலை செய்யப்பட்ட பத்திரிகையாளர் மயில்வாகனம் நிபுலராஜன் கொலை சம்பவத்துடன் கைதான நபர் தொடர்புடையவர். இந்த நடவடிக்கை தொடர்பில் நிபுலராஜனின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்களுக்கு சிறப்பு அதிகாரிகள் ஆதரவும் அளித்து வருகின்றனர். விசாரணைகள் தொடரும் நிலையில் விசாரணைக்கு உதவக்கூடிய தகவல்களை கொண்டிருக்க இவரிடமிருந்தும் தகவல்களை பெற அதிகாரிகள் ஆர்வமாக உள்ளனர். குறிப்பாக இங்கிலாந்தில் புலம்பெயர்ந்து வசிக்கும் இலங்கை சமூகத்தவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பதாக பெருநகர போலீசின் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைக்கு பொறுப்பான தளபதி ரிச்சர்ட் ஸ்மித் தெரிவித்துள்ளார்.
அதுடன் இது ஒரு முக்கியமான சிக்கலான விசாரணைக்கு குறிப்பிடத்தக்க புதுப்பிக்கது எனவும் நிபுணராஜனின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்க முன்வருமாறு அந்த மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தகவலை வழங்க போர்க்குற்றங்கள் குழுவுக்கு மின்னஞ்சல் அனுப்ப முடியும். பெருநகர போலீஸின் போர்க்குற்ற பிரிவானது இங்கிலாந்தின் அதிகார வரம்புக்கு வரக்கூடியும் என்றும், உலகில் எங்கும் போர்க்குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், இனப்படுகொலை அல்லது சித்திரவதைகள் செய்ததாக சந்தேகிக்கப்பட எவரையும் விசாரித்து நீதிக்கு கொண்டு வருவதற்கு உறுதி பூண்டுள்ளது. இத்தகைய விசாரணைகள் பெரும்பாலும் வெளிநாட்டில் விசாரணைகள் செய்யப்பட வேண்டும் என்றும், வெளிநாட்டிலிருந்து ஆதரவாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே அவை மிகவும் சிக்கலானதாகவும் நீண்டதாகவும் இருக்கும். போர்க்குற்றங்கள் இக்குழுவிடம் குறிப்பிடத்தக்கது. அனைத்து போர்க்குற்றச்சாட்டுக்களும் போர்க்குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், பரந்துரை வழிகாட்டுதல்களின்படி பரிசீலிக்கப்பட்டு மதிப்பிடப்பட்டு கையாளப்படுகின்றன. போர்க்குற்றங்கள் குழு என்பது பிரித்தானிய போர்க்குற்ற வலையமைப்பின் ஒரு பகுதியாகும். இதில் வெளிநாட்டு பொதுநலவாயு மற்றும் மேம்பாட்டு அலுவலகம், கிரவுண்ட் பிராயூசன் மற்றும் பிற அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் உட்பட பல முக்கிய அமைப்புகளை உள்ளடக்கியது. இது போர்க்குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாக இங்கிலாந்து இருக்காது என்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.